ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பசலைக்கீரை. இந்த கீரை வந்து வெத்தலை மாத்திரி இருக்கும். இந்த மாதிரி ரெண்டாக கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு குக்கரில் நல்லா கழுவி போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம், ஒரு பழுத்த தக்காளி. இந்த கீரை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்ல பழமான தக்காளி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதில் நம்ம வந்து பாசிப்பருப்பை யூஸ் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் பாசிப்பருப்பை போட்டுக்கோங்க. இது குக்கரில் மூடி வச்சுருங்க. இந்த கீரை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கரில் மூடி வச்சு 3 விசில் விட்டுருங்க. விசில் விட்டதுக்கப்புறம் தண்ணியாக தான் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை மிளகா வத்தல் போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளித்ததுக்கப்புறம் இந்த குக்கரில் விசில் அடங்கிச்சான்னு பார்த்துட்டு அதையும் எடுத்து இந்த தாளித்ததோடு சேர்த்து ஊற்றிடுங்க. இவ்வளோ தண்ணியாக இருக்கும், அந்த தண்ணி எல்லாமே வற்றணும். வற்றின ஆற வச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. அந்த தண்ணி எல்லாமே வற்றும். வற்றினதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கீரை வந்து 5 வயசுலேருந்து 90 வயசு உள்ளவருக்கு எல்லோரும் சாப்பிட்லாம். இதில் விட்டமின் கே, விட்டமின் சி இருக்குது. இந்த கீரை உடம்புக்கு ரொம்ப சத்தான கீரை. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.